ஓம் நமச்சிவாய நாராயண நாதன்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த வீடியோ காணொலியில் மீன ராசிக்கு வருகிற 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத ஒரு கண்ணோட்டமாக பார்க்கலாம். முழுமையான பலன்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மீன ராசிக்கு ராசி அதிபதியே குரு பகவான் வருகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்போதைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். அவர் நாலாம் இடமான கேந்திர மனைக்கு போகிறார். சனி பகவான் 12 இருந்து விரையாதிபதியாக விரையச்சனியாக இருந்த சனி பகவான், அவர் 11க்கும் 12க்குடையவர், லாபங்களையும் தருவார், விரயத்தையும் தருவார். அவர் ஜென்மச்சனியாக வரப்போகிறார். குரு 4க்கு போகிறார் உங்கள் ராசிநாதன். மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒரு யோகத்தை செய்தாலும் அதை தடை பண்ணக்கூடிய பாவத்தையும் செய்வார். அப்போ சனி பகவான் ஜென்மச்சனியாக வர்றது, ராசிக்குள் வர்றது ஓரளவு நல்ல விஷயமே இல்லை என்று தான் சொல்லலாம். இருந்தாலும் மீன ராசி அன்பர்களே, சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து விரையச்சனியாக 2.5 வருஷம் உங்களை சுப விரயமாக மாற்றியிருந்தால் மிக நல்லது. அசுப விரயமாக நிறைய கடன் வாங்கியிருந்தீங்கன்னா வருகிற காலங்கள் நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய காலங்களாக போராட வேண்டியிருக்கும். அப்போ விரையச்சனியாக வருகிறவர் உங்கள் ராசிக்குள் வரும்போது அவருக்கு நட்பு வீடு தனுசு ராசிங்கிறது அவருடைய நட்பு வீடு தான், சுபக்கிரகம். சுபக்கிரக வீட்டில் வரக்கூடிய ஒரு பாவக்கிரகம் தன்னுடைய பாவச்செயலை 50 விழுக்காடு தான் செய்யும் என்பது சுபவலு பாவ வலுவு ஏற்ற அந்த பலன்களை அப்படித்தான் செய்யும். அதனால் ராசிக்குள் வந்தாலும் ஜென்ம ராசிக்குள் வந்தாலும் மீன ராசியில் பெரிய லெவலில் பயப்படக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் இந்த 2025 புத்தாண்டு பலங்களில் உங்களுக்கு தரமாண்டார். ஏன்னா அவர் சுப வலு பெற்றிருக்கிறார். குரு பகவானுடைய முழு சுப வலு பெற்றிருக்கிறனால பெரிய கெடுபலங்களை செய்ய மாட்டார். இருந்தாலும் மீன ராசி அன்பர்களே, ஜென்மச்சனி வரும்போது கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குரிய உறவுகள் ஓரளவு பாதிக்கப்படும். தொழில் வியாபார உத்தியோகத்தில் நேர்மையாகவும் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகம் சரி, வியாபாரத்திலும் சரி, உங்களுடைய நேரடி கண்காணிப்பு இருக்க வேண்டும். நீங்கள் யாரையும் நம்பி விட்டுட்டு போனீங்கன்னா அது மூலம் வரக்கூடிய நஷ்டங்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை தரும். பெரிய இடத்தில் வேலை பார்க்கும்போதும் நீங்கள் கவனமாக கரெக்டாக நேரம் தவறாமல் உங்களுடைய கடமையை செய்யுங்க. கடமை கண் என்று இருங்கள். சனி பகவான் பெரிய லெவலில் துன்பத்தை தரமாட்டார். கடமையை மீறி தவறு செய்தால் அதுக்குன்ன தண்டனையை ஜென்மச்சனியிலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலங்களை சனி பகவான் தருவார். சனி கர்மக்காரகன், நியாயக்காரகன், நீதிமான் என்று சொல்லக்கூடியவர்கள் தவறான எண்ணங்கள், தவறான பாதையில் பணம் சேர்க்கணும் ஆசையெல்லாம் மீனராசி அன்பர்களே வருகிற 2025 புத்தாண்டு பழங்களை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன தான் இருந்தாலும் சரிதான், கண்ணை மறைச்சிட்டு எதாவது பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் சனி பகவான் முன் எடுபடாது. உடனடியாக அதுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளும் பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக கிளம்பாமல் பார்த்துக்கலாம். விட்டு கொடுத்து வாழுங்க. மீனராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமமாக விட்டு கொடுத்து வாழ்ந்தால் ஜென்மச்சனியில் உறவுகள் பிரியாமல் இருக்கும். மீனராசி அன்பர்களே,
கடன் கொடுக்கறதிலையும் கடன் வாங்கதிலையும் மிக மிக அதிகமான கவனம் செலுத்துங்க. யாரையும் நம்பி பெரிய தொகையை கண்டிப்பாக கைமாற்ற வேண்டாம். நம்பி யாரை நம்பி ஜாமீன் போட வேண்டாம். அதாவது மீன் பிடிக்கும் போது வலுகிட்டே போகிற மாதிரி, இந்த மாதிரி பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் வலுகிற மாதிரியே இருங்க. யாருக்கும் பிடி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை தெரிஞ்சவர் தான், நான் ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டேன், அவர் கட்டலனாலும் உங்களை வந்து பிடிப்பாங்க, நீங்கள் தான் இந்த பணத்தை கொடுத்தாகணும். ஜென்மச்சனி தெரியாத தவறுகளுக்கு, உங்களுக்கு செய்யாத தவறுகளை கூட செய்துட்டேன் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு சனி பகவான் துன்பத்தை கொடுப்பார். அதில் கவனமாக இருந்துக்கிடுங்க. லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அவர் ராசிக்குள் இருக்கும் போது 11 அதிபதி, ஏன்னா லாபத்தை கொடுத்து தான் விரயத்தை கொடுக்கணும். 11 12 அதிபதி, அந்த ஆதிபத்தியத்தை அவர் கொடுத்தே ஆவார். பணம் எவ்வளோ வந்தாலும் வந்து கொண்டு இருக்கும். குரு பகவான் சுப வீடுனால தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரமான வருவாய் இல்லை, எந்த தடையும் இல்லை. ஓரளவு உங்களுக்கு பணப்பழக்கம் வந்து கொண்டே இருக்கும். விரையாதிபதியாக இருக்கிறனால சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். 2025 புத்தாண்டு பிறக்கும் போது நீங்கள் பண வருவாய் எவ்வளோ இருந்தாலும், மிகுதியான வருவாய் உங்கள் பக்கத்தில் பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும், வீடு கட்டுறது, நிலம் வாங்கி போடுறது, தங்க ஆபரண நகைகள் வாங்கி போடுறது, குழந்தைகள் படிப்பு செலவு, திருமண செலவுக்கு செலவு பண்ணதெல்லாம் சுப விரயம். இந்த விரய செலவையை பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு 2.5 பெரிய லெவலில் பாதிப்பில்லை. மிகுதியான பணங்கள் வைத்திருந்தால் கவனமாக பணத்தை போஸ்ட் ஆஃபீஸிலோ பேங்க்லேயோ உங்களுக்கு போட்டு வைப்பு நிதியாக வைத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் பெரிய லெவலில் இருப்போ தங்கமோ கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டாம். ஜென்மச்சனி நடக்கும் போது களவு போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. பணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னு தெரிந்து கொண்டு நண்பர்கள் உறவினர்கள் கடன் கட்டாங்கன்னா தயவு செய்து என்ட பணமே இல்லை, யார் சொன்னால் என்ட இருக்கிறது, உண்மையிலே கிடையாது அப்படின்னு கைவரித்து கொள்வது ரொம்ப நல்லது. ஏமாற்றப்படுவீர்கள். நீங்கள் பாவம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்த பணம் திரும்பி வாங்கிறது இந்த 2.5 ஜென்மச்சனி நடக்கும் போது வாங்கவே முடியாது. போன பணம் போனதாக போயிடும். பெரிய இழப்புகளையும் சனி பகவான் தருவார். ஒரு பக்கம் லாபம் பிஸ்னஸ் வருமானம் கொடுத்தாலும் விரையாதிபதி இருக்கிறனால அந்த விரயங்களை எப்படி கொடுக்கணுங்கிறது அவர் கொடுப்பார். பணத்தை கொடுத்தாலும் அதை விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். ஏன்னா 2 வீடுக்கு அதிபதி சனி பகவான். அதனால் பணத்தை இந்த வழியில் நீங்கள் விரயம் பண்ண வேண்டாம். சுப விரயமாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜென்மச்சனி உங்களுடைய பாதிப்பு பெரிய லெவலில் உங்கள் பொருளாதார ரீதியாக எந்த துன்பத்தையும் தராது. அசுப விரயம் சொல்லி அதிகமான வட்டிக்கு ஆசைப்பட்டு எதுவும் பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. கவனமாக இருங்கள். உறவுகள்கிட்ட பேசும் போது ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமல் தவறான வார்த்தையை உச்சரிக்க வேண்டாம். உறவுகள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல்கிட்டையும் கவனமாக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த விஷயங்களும் சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க. நேர்மையாகவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடந்தால் சனி பகவான் உங்களுக்கு எந்த துன்பங்களையும் தரமாட்டார். யாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் விருப்பப்படுது அப்படின்னா, கால் ஊனமானவர்களுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு, நீங்கள் இந்த ஊனமுற்றவர்களுக்கு ஓரளவு நல்ல உதவி செய்யலாம். அது மூலம் சனி பகவான் உங்களுக்கு பெரும் துன்பத்தை தருவதை தவிர்த்து கொள்ளுவார். இதெல்லாம் பிடித்த விஷயங்கள். ராசிநாதனும் உங்களுக்கு 2025 உங்களுக்கு ஏப்ரல் மாதம் அவர் பேச்சாகிறார். மறைவு ஸ்தானத்தில் இருந்து இப்போ 4 இடமான சுகஸ்தான கேந்திரஸ்தானத்துக்கு போகிறார். கேந்திரஸ்தானத்துக்கு போனாலும் குருவுடைய பெயர்ச்சிங்கிறது நல்ல பெயர்ச்சி இல்லை என்று சொல்லலாம். 3 இடத்தை விட 4 இடம் ஓரளவு நல்லதாக இருந்தாலும் குருவுக்கு 3 4 அவ்வளவு விசேஷம் இல்லாத இடம் என்று சொல்லலாம். 5 இடம் போகும்போது அவருக்கு விசேஷமாக இருக்கும்.
அப்போ நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானத்தில் போடுறனால சுகஸ்தானங்கிறது வீடு மனை வாகனம் சொல்லலாம். இந்த வீடு மனை வாகன விஷயங்கள் நல்லாக இருக்கும். இருந்தாலும் புதிய வீடு வாங்கும் போதும் புதிய வாகனம் வாங்கும் போதும் புதிய இடங்கள் வாங்கும் போதும் கவனமாக ஒன்றுக்கு இருமுறை யோசித்து மூலப்பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கவனமாக வாங்கினால் அந்த இடம் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் தராது. வாகனங்கள் உங்களுக்கு பழுது ஏற்பட்டாலும் அதை மாற்றிவிட்டு புதிய வாகனங்களுக்கு வாங்கிக்கான பொருளாதார வசதி இருந்ததுன்னா புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளுங்கள். தாயோட உடம்பு பெரிய லெவலில் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. புதன் வீடு முழுமையான அவருக்கு ஓரளவு உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு அவர் கெடு வளங்களை தரமாட்டார். சனி பகவானும் சுபர் வீட்டில் வர்றதுனால கெடு வளங்கள் இருக்காது என்று சொன்னாலும் வரியாதிபதியாக இருக்கிறனால சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் மிகுதியான வரக்கூடிய பணங்களை சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு இந்த ஏழரை சனி முடியும் காலத்தில் ஒரு பெரிய பொருளாதார ஏற்றத்தை சனி பகவான் கொடுத்து கொண்டு போவார். கவனமாக இருந்தால் மீனராசி நண்பர்களே 2025 மார்ச் மாதம் சனிபெயர்ச்சி. மார்ச் மாதம் சனிபெயர்ச்சி இருந்தாலும் அவர் ஜனவரி மாதத்திலே தாம் வேலையை காட்டி விடுவார். சனி பகவான் போவதுக்கு முன்னாலேயும் ஒரு ராசியை வெட்டி கடப்பதுக்கு முன்னாலையும் 3 மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய முழுமையான வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவார். அதில் மார்ச் மாதம் வரைக்கும் பொறுத்து கொள்ள வேண்டாம். ஜனவரியிலிருந்தே அவர் ஆட்டத்தை போடுவார். ஜனவரி மாதத்திலிருந்தே அவருக்கு ஜென்மச்சனி உங்களுக்கு வந்துவிட்டது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லா விஷயத்திலும் கவனமாகவும் சிக்கனமாகவும் நேர்மையாகவும் நல்ல சுறுசுறுப்பாக இருந்தால் சனி பகவான் தரும் கெடுபலங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் துன்பத்தை தராது. அது நல்ல ஏற்ற பலங்களாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க.